அன்பு நண்பர்களே, ஆருமை குழந்தைகளே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். காதல் வீரம் தமிழ் சங்க இலக்கியத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். சங்க இலக்கியம் என்பது தமிழர்களுக்கு கிடைத்திட்ட மகத்தான ஒரு படைப்பு, காலம் வழங்கிய நன்கொடை என்றே அவற்றை நாம் அழைக்கலாம். நண்பர்களே, பண்டையகால வாழ்க்கையில் மிகச்சிறந்த வாழ்க்கையாக வாழ்ந்து அத்தகைய வாழ்க்கையை அற்புதமாக படம் பிடித்து இருப்பதுதான் சங்க இலக்கியத்தின் மூலமாக இருப்பது, வித்தாக இருப்பது. அந்த வகையில் அப்படிப்பட்ட சங்க இலக்கியத்தை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நியூஸ்ஜே தொலைக்காட்சி வழங்கி வருகிறது. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் தொடக்கமாக நாம் சிந்தனை துளிகளை பார்ப்போம். சிந்தனை துளிகள் என்று சொன்னால், சிந்தனை நம்மை செதுக்குகிறது. மற்ற விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் சிந்தனை தான். மனிதன் சிந்திக்க தொடங்குகிறான். ஆறாவது அறிவு என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த ஆறாவது அறிவு சிந்தனைக்குரிய ஆற்றலை வளர்க்கிறது. ஏன், எதற்கு, எப்படி என்கிற கேள்வி முளைக்கிறது. ஏன் என்று கேட்க வேண்டும், எதற்கென்று கேட்க வேண்டும், எப்படி என்று கேட்க வேண்டும் என்கிற அற்புதத்தை நமக்கு இந்த வாழ்க்கை சொல்லித்தருகிறது. முடிவெடுக்கும் திறனை வளர்ப்பது எப்படி? வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு திறன் அதுதான். அதாவது, முடிவெடுக்கும் போது பல விஷயங்களை ஆராய வேண்டும். இதை நாம் எதற்காக செய்கிறோம், அப்படி செய்வதால் ஏற்படும் விளைவுகள் என்ன, இது சரியான முடிவாக இருக்குமா இருக்காதா, இது எனக்கு எந்த வகையில் சரியாக அமையும் என பல வழிகளில் ஆராய வேண்டும். நண்பர்களே, ஒரு செயலில் முடிவெடுக்கும் போது இரண்டு முடிவுகளாக எடுக்க வேண்டும். ஒன்று, எடுத்த முடிவின்படி செயல்படுத்துதல். மற்றொன்று, ஒருவேளை எடுத்த முடிவு தவறு என பிற்காலத்தில் தோன்றினால் அப்போது எப்படி அதை சரி செய்யலாம் என்பதை ஆரம்ப கட்டத்திலேயே தீர்மானித்து விட வேண்டும். ஒருவேளை சரியான முடிவு எடுக்க முடியாவிட்டால் பரவாயில்லை, சிலரிடம் ஆலோசனை கேட்கலாம். அதன்பின் நாம் செல்ல விரும்பும் வழியில் நமக்கு முன் பயணித்தவர்களை பின்பற்றி அதன் வெற்றி பெறலாம். ஒருவரை பின்பற்றும் போது அதில் ஒரு சிக்கலும் உள்ளது. ஏன், என்ன சிக்கல்? அவர் பின்பற்றிய முறை நமக்கு சரியாக அமையலாம் அல்லது அமையாமல் போகலாம். ஆகையால் எடுத்த முடிவின்படி செல்லும் வழியில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அனைத்திற்கும் மேல் எடுத்த முடிவில் தெளிவு, முழுமையான நம்பிக்கை, எதையும் பார்த்து கொள்வேன் என்கிற நம்பிக்கையுடன் இணைந்த துணிவு ஆகியன இன்றியமையாதது ஆகும். நண்பர்களே, நம்பிக்கை ஒன்றே நாம் எடுத்த முடிவில் பாதி வெற்றியை பெற்றுத்தரும். ஆகையால் எந்த முடிவை எடுத்தாலும் அதில் முழு நம்பிக்கையுடன் இருப்பது மிக முக்கியம். வசந்தன் கோவை நிறுவிய வசந்த் அவர்கள், வசந்தகுமார் அவர்களை நான் அறிவேன். அவர் மிக அடித்தளத்திலிருந்து மேலே வந்தவர். நிறைய பேர் அதற்கு உதாரணம் சொல்லலாம். நாம் எதை செய்தாலும் அதில் முழு நம்பிக்கையை முதலீடு செய்யுங்கள், ஏனெனில் அந்த முதலீடு மட்டுமே என்றுமே உங்களுக்கு இழப்பை தராது என்று கூறுவார். ஆகையால் உங்களுக்கு பிடித்த ஒன்றை துணிந்து முடிவெடுத்து அதில் முழு நம்பிக்கையை முதலீடு செய்யுங்கள், நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்பதுதான் நண்பர்களே இன்றைக்குரிய சிந்தனைக்குரிய கருத்தாகும். ஆக இந்த பகுதியினுடைய இரண்டாவது பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த பகுதி தான் சங்க இலக்கியம் சொல்லுகிற ஒரு முக்கிய பகுதி. சங்க இலக்கியத்தில் இன்று அகநானூர். அகநானூறு என்று சொன்னால் நெடுந்தொகை, நிறைய பெரிய பாடல். காதல் வாழ்க்கையை பற்றி அற்புதத்தை படம் பிடித்து காட்டுகிற பாடல். என்ன பாடல் தெரியுமா நண்பர்களே? பனைத்திரள்
அன்னபரு ஏர் ஏழ் தடக்கை குறைச்சினம் தவிரா மதனுடை முன்பின் வண்டுபடு கிடாத்து உயர் மறுப்பு யானைதன் கமல் சிலம்பின் மரம் பட தொலச்சி உருபுலி உரர குத்தி விரல்கடிந்து சிறுதனை பெரும்புணம் வவ்வும் நாட கடும் பரி குதிரை ஆ ஐ எயினன் நெடுந்தேர் ஞமிழியோடு பொருது களம் பட்டன காணிய செல்லா கூகை நாணி கடும் பகல் வழங்காதங்கு இடும்பை பெரிதால் அம்பு இரவேற்கே அதனால் மாலை வருதல் வேண்டும் சோலை முளை மேய் பெருங்கெடிறு விளங்கும் மலை முதல் அடுக்கத்த சிறுகள் ஆரே என்று 148வது அகநானூற்றுப்பாடல். நண்பர்களே, இந்த பாடலை பாடியவர் பெரும்புலவர் பரணர். குறிஞ்சி திணையில் நடக்கின்ற நிகழ்வு, மலையும் மலை சார்ந்த பகுதி. இந்த பாடலுடைய பொருள் என்ன என்று கேட்டால், கூகை. கூகை என்று ஒரு பறவை உண்டு. கூகை பகலில் இரை தேடுவதில்லை. ஏன்? ஒரு கற்பனை. பனைமரம் போல திரண்டிருக்கும் கைகளை கொண்டது யானை. அதற்கு கொலைவெறி அடங்கவில்லை. உடலில் மதமதப்பும் வலிமையும் இருக்கிறது. அது தன் மேல் நிமிர்ந்த கொம்புகளால் காட்டிலுள்ள மரங்களை சாய்த்தது. வலிமைமிக்க புலி உருமியபடி குத்தியது. இந்த சினத்தை விட்டுவிட்டு விளைந்திருக்கும் தினை வயலில் மேய்ந்தது. இப்படி மேயும் புனைக்காட்டை உடைய நாட்டினுடைய அரசன் அவன். அரசன் ஆய் எயினன் சிறந்த குதிரை வீரன், மிகச்சிறந்த தாக்குதலை தொடுக்குகிறவன். போர்க்கடத்தில் அவனை மிஞ்சி வெல்பவர்கள் யாருமில்லை. அவனுடைய வீரத்தை மிஞ்ச முடியாது. அப்படி எயினன் பறவைகளை பாதுகாத்து வரக்கூடியவனும் கூட. அவன் மாண்டு கிடப்பதை பிணம் தின்னும் கூகை கண்ணால் கூட காண விரும்பவில்லை. அடாடா, போர்க்களத்தில் மாண்டு கிடக்கிறான், அந்த கூகை பறவை அதை கண்ணால் கூட பார்க்க விரும்பவில்லை. ஐயோ, இவன் மாண்டு கிடக்கிறானே என்று பறவை எல்லா பகலிலும் வெளியில் வருவதில்லை என்று முடிவு எடுத்து கொண்டது. பார்வை கூர்மையான கூகையின் கண்கள் பகலில் கூசும், இரவில் நன்றாக தெரியும். அதனால் அது பகலில் வெளிவருவதில்லை. இதனை புலவர் இவ்வாறு கூறுகிறார். இதனை தற்குறிப்பேற்ற அணி என்று சொல்வார்கள். இந்த நிகழ்ச்சியில் பறவைகளுக்கு நேர்ந்த துன்பத்தை விட நீ இரவில் வருவதால் இவளுக்கு தோன்றும் துன்பம் பெரிது. அதனால் மாலை வேளையில் நீ வருதல் வேண்டும். மலை அடுக்கத்தில் உள்ள மூங்கில் முளைகளை யானை மேய்ந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட மாலை வேளையில் நீ வந்து போ. இவ்வாறு தோழி தலைவனுக்கு தெரிவிக்கிறான். காதல் வாழ்க்கையையும் சொல்ல வேண்டும். அவற்றோடு நடக்கின்ற சுற்றி நிற்கிற இயற்கை வர்ணனையையும் புனைந்து காட்ட வேண்டும். அவற்றோடு பழம்பெருமை வாய்ந்த போர்க்கடத்தில் அவன் வீழ்ந்து கிடக்கிற மன்னனின் பிணத்தை பார்ப்பதற்கு கூட அஞ்சுகிறது கூகை. ஆகவே நான் பகலில் இனிமேல் வெளியே வரமாட்டேன் என்று சொல்கிற அந்த பறவையின் அற்புதத்தை விளக்குகிறார். என்னே அற்புதம், என்னே அற்புதம். ஒரு அழகை வர்ணிக்கிற போது ஐயோ என்று சொல்வான். ஐயோ என்று சொன்னால் அடுத்த வார்த்தை இல்லை. அதற்கு பிறகு வார்த்தை இருக்கா? இல்லை. இப்போதெல்லாம் இளைஞர்கள் செம்மை என்று சொல்கிறார்கள். செம்மை என்று சொன்னால் அழகு, அது செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஐயோ என்று சொன்னால் ஐயோ அவள் கண்கள் பொய்யோ என்று சொல்கிற அளவிற்கு வர்ணிக்கிறான் அல்லவா அவருடைய புலவர் பெருமக்கள். அத்தகைய வர்ணனையைத்தான் இது காட்டுகிறது. ஆகவே இந்த பாடல் என்னே அழகு, என்னே அழகு. அற்புதத்தை அகரானூற்று பாடல் நமக்கு தந்திருக்கு. நண்பர்களே, இந்த பகுதியின் மூன்றாவது பகுதிக்கு நாம் வந்திருக்கோம். நீதிக்கதை. ஒரு நீதி, ஒரு கதை, ஒரு நீதியை சொல்லி ஒரு பாடத்தை, ஒரு படிப்பினையை நமக்கு தருகிறார். அதாவது ஒரு உணவு விடுதி, ஹோட்டல். அதில் தனக்கு எதிரில் வந்து அமர்ந்த ஒரு பெண்ணை பார்த்து அவன் அழகில் மயங்கினான் ஒருவன். இதயம் துடிக்க, கைகால் படபடுக்க, உணர்ச்சி மயமாக இருந்தவனுக்கு பேச்சும் வரல, மூச்சும் வரல.
சர்வரை அழைத்து காப்பிக்கு கொஞ்சம் சர்க்கரை கொண்டு வா என்று சொல்ல நினைத்தவன் நாக்கு குளறி கொஞ்சம் உப்பு கொண்டு வா என்றான். சர்வர் திகைத்தார். வார்த்தை தவறியது. மறுவினாடியே அவனுக்கு புரிந்துவிட்டது. என்றாலும் அழகில் எதிரில் தன் இமேஜை காப்பாற்றிக்கொள்ள, ஆமாம் உப்புத்தான் கேட்டேன், கொண்டு வா என்றார். சர்வரிடம் அழகிக்கு ஆச்சரியம். காப்பியில் உப்பு போட்டால் சாப்பிடுகிறாய் என்று விசாரித்தான். அவன் உடனே அந்த கதையை அவிழ்த்து விட்டான். கடலோர மீனவ கிராமம் ஒன்றில் பிறந்தவன் நான். இப்போ இங்கே நகரத்தில் இருக்கேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் அந்த கிராமத்தை விட்டு வரமாட்டேங்கிறாங்க. அவங்க நினைப்பும் ஊர் நினைப்பும் என்னை விட்டு போய்விடக்கூடாதுங்கிறதுனால காப்பியில் உப்பு போட்டுக்கிறேன். அவனது பெற்றோர் பாசமும் ஊர் பற்றுதலும் அவளை ஈர்த்தது. அதை எடுத்து அவளே வந்து வழியை சந்தித்ததில் காதல் வளர்ந்தது. கல்யாணத்தில் முடிந்தது. 40 ஆண்டு காலம் தாம்பத்திய வாழ்க்கைக்கு பிறகு அவன் இறந்துவிட அவனது பெட்டியில் ஒரு கடிதத்தை கண்டால் அவன், மன்னிக்க வேண்டும் என் அன்பே, ஒரு பொய் சொல்லிவிட்டேன். நமது முதல் சந்திப்பின் போது காப்பிக்கு நான் உப்பு கேட்டது என்று உளறல். சொன்ன சொல்லை காப்பாற்ற வாழ்க்கை முழுக்க நான் காப்பியில் உப்பை சேர்த்து கொண்டாலும் அன்று சொன்ன பொய் என்னை நெருடுகிறது என்று சொன்னான். இது என்ன நீதியை தருகிறது தெரியுமா நண்பர்களே? நீ மட்டும் கிடைப்பதாக இருந்தால் அடுத்த ஜென்மத்திலும் உப்பு காப்பி சாப்பிட நான் தயார் என்று ஒரு அந்த கடிதத்தின் பின்குறிப்பில் எழுதியிருந்தான். அவள் காப்பியில் உப்பு சேர்த்து கொண்ட போது உப்பு கரிக்கலையா என்று கேட்டார் ஒருவர். இனிப்பாக இருக்கிறது என்றான் அவள். என்ன நீதி சொல்லுகிறது? சுவை என்பது நாக்கில் மட்டுமல்ல மனதிலும் இருக்கிறது. நண்பர்களே, இதுதான் இந்த கதை நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பொயட்டிக் ஒரு கவிதையை தருகிறது. இன்று நாம் சிந்தனை துளிகள் பார்த்தோம். அதை எடுத்து சங்க இலக்கியத்தில் அகநானூறு சொல்லிய நீண்ட மரபுகளை, இயற்கை வளத்தை, காதல் உணர்வுகளை படம் பிடித்து காட்டி அதை ஒட்டி நீதிக்கதை ஒரு பாடத்தை நமக்கு தந்திருக்கிறது. நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம்.